பிரபல நடிகையான மீனாவோட மகளும் திரைப்படத்துல தளபதி விஜய் சாருக்கு மகளா நடிச்ச பேபி நைனிகாவோட தற்போதைய புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலா பரவி வந்துட்டு இருக்கு. வெளியே இருக்கும் புகைப்படத்தை பார்த்து ரசிகர்கள் ஆச்சரியத்தில் இருக்காங்க. தமிழ் சினிமாவில் புகழோட உச்சத்தில் இருந்த நடிகைகளை ஒருத்தாங்க தான் நடிகை மீனா. 90s kids மிகவும் ஃபேவரேட்டான நடிகை அப்படின்னே சொல்லலாம். சினிமாவில் கொடிகட்டி பறந்த இவங்க விஜய் சார் நடிப்பில் வெளியான திரைப்படத்தில் தன்னோட மகளான நைனிகாவை சினிமாவில் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப நைனிகாவும் தன்னோட முதல் படத்திலேயே தன்னோட அபாரமான நடிப்பு திறமையினால ரசிகர்களோட மனசில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருந்தாங்க. குறிப்பாக நைனிகா தளபதி விஜய் சாரோட திரைப்படத்தில் விஜய் சாருக்கு மகளாக அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. திரைப்படம் தளபதி ரசிகர்களையும் தாண்டி அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலையும் மாபெரும் வரவேற்பு பெற்று வசூல் ரீதியாகவும் பல சாதனைகளை படைச்சிருந்துச்சு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. திரைப்படத்தை அடுத்து நடிகர் அருண்சாமி நடித்த பாஸ்கர் ஒரு ராஸ்கல் அப்படின்ற படத்திலையும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நைனிகா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பெருசாக நைனிகாவுக்கு எந்த ஒரு பட வாய்ப்பும் அமையலை அப்படின்னாலும் வெகு சீக்கிரமாகவே நைனிகா ஹீரோயினாக அறிமுகமானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமில்லை அப்படின்னும் ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே பேபி நைனிகாவோட தற்போதைய புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. குறிப்பாக விஜய் சாரோட திரைப்படத்தில் குட்டி குழந்தையாக இருந்த நைனிகா இப்போ நெடுநெடுன்னு வளர்ந்து ஆளு அடையாளம் தெரியாத அளவுக்கு ரொம்பவும் அழகாக மாறியிருக்காங்க. வெளியே இருக்கும் புகைப்படத்தை பார்த்து தெரி பேபியா இது அப்படின்னு ரசிகர்கள் எல்லோரும் ஆச்சரியத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக நைனிகா ஹீரோயினாக மாறிடுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் இந்த புகைப்படத்துக்கு கமெண்ட் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. நைனிகாவோட இந்த லுக் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் விஜய் சாரோட மாஸ்டர் படத்தில் வரும் மாத்தி கம்மிங் அப்படின்ற சாங்கோட ரீச் வந்துட்டு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அந்த வகையில் வாத்தி கம்மிங் பாடல் மீண்டும் ஒரு சிறப்பான சம்பவம் செஞ்சிருக்கு. லாஸ்டா விஜய் சார் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாயிருக்க படம் தான் மாஸ்டர். லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணியிருக்கோம் மாஸ்டர் படத்தில் விஜய் சாருக்கு வில்லனா விஜய் சேபதியும் விஜய் சாருக்கு ஜோடியா மாளவிகாவும் நடிச்சிருக்காங்க. ராக் ஸ்டாரான அனிருத் மிஸ்ஸை கம்போஸ் பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்கு. ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் பிரிட்டோ தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. கடந்த April 9 ரிலீஸ் ஆக வேண்டிய மாஸ்டர் படம் கொரோனா அச்சம் காரணமாக இன்னும் மாஸ்டர் படத்தோட ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படாமலே இருக்கு. மாஸ்டர் படத்தை கொண்டாடுறதுக்காக ஒட்டுமொத்த தளதரசர்களும் வெறித்தனமாக காத்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில் மாஸ்டர் படத்தில் வரும் பாடல்கள் அனைத்தும் பல சிறப்பான சம்பவங்களை செஞ்சு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் மாத்தி கம்மிங் பாடலோட ரீச் வந்துட்டு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அதாவது லண்டன் ஃபுட்பால் கிளப்பான டொட்டன்ஹாம் ஹாட்ஸ்பரோட அஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் மாத்தி கம்மிங் அப்படின்ற பிரேஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கான அஃபீஷியல் இந்தியன் ட்விட்டர் பேஜ்லேயும் மாத்தி கம்மிங் அப்படின்ற வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மஸ்டரோட நேமையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மாத்தி கம்மிங் பாடலுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றினே சொல்லலாம். IPL ஸ்டார்ட் ஆகும் போதும் கூட மும்பை இந்தியன்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸும் அவங்களோட அஃபீஷியல் மாஸ்டப்புக்கு மாத்தி கம்மிங் பாடலை தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. கிரிக்கெட் ஃபுட்பால்னு இப்படி ஒரு கேமை விடாமல் அனைத்து கேம்லையும் மாத்தி கம்மிங் பாடல் தான் மாஸ்க் காட்டி வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் மாத்தி கம்மிங் பாடல் ரிலீஸ் டைமில் பிரபல பாலிவுட் நடிகையான ஷில்பா ஷெட்டி மாத்தி கம்மிங் பாடலுக்கு டிக்டேக் செஞ்சுருந்தாங்க. நாகார்ஜுன நடித்த விளம்பரத்தில் மாத்தி கம்மிங் பாடலை ப்ளே பண்ண விட்டு அந்த பாடலுக்கு செம்மையாக டான்ஸ் ஆடியிருந்தார். இப்போ ரீசெண்டாக தெலுங்கு பிக் பாஸ் சீசன் 4 நிகழ்ச்சியில் மாத்தி கம்மிங் பாடலை ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஹவுஸ்மேட்ஸும் செம்ம ஹாப்பியாக டான்ஸ் ஆடியிருந்தாங்க. இந்த நிலையில் லண்டன் ஃபுட்பால் கிளப்பும் மாத்தி கம்மிங் அப்படின்ற வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மாத்தி கம்மிங் பாடலுக்கும் தளபதி விஜய் சாருக்கும் கிடைச்ச மிகப்பெரிய பெருமைன்னே சொல்லலாம். மாத்தி கம்மிங் பாடல் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சினிமா, அரசியல், விளையாட்டு, மீம்ஸ் மட்டும் இல்லாமல் உங்கள் ஊர் செய்திகளையும் தெரிஞ்சுக்க இந்த டிக்டிக் நியூஸ் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். இதில் தங்கமிலை தினசரி ராசி பலனும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.